திமுக கழக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை தரம் தாழ்த்தி பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அதிமுக தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அறிவொளி தலைமையில் கும்பகோணம் ஓச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே அண்ணாமலையின் உருவ பொம்மை எரித்து காலால் மிதித்து அண்ணாமலைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். உடனடியாக போலீசார் தடுத்து உருவ பொம்மையை பிழுங்கி தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் 2 கோடி தொண்டர்களின் எண்ணங்களை இன்று பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியாப்பட்ட எங்களது பொதுச் செயலாளரை நேற்று நடந்த பிஜேபி கூட்டத்தில் எங்களது பொதுச் செயலாளரை ஒருமையில் இன்றைக்கு அண்ணாமலை அரைவேக்காடு அண்ணாமலை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அவரது இன்றைக்கு அவர் செய்த அந்த விமர்சனத்திற்கு எதிராக இன்றைக்கு தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பாக இன்றைக்கு கும்பகோணம் உச்சி பிள்ளையார் கோவிலில் உருவமையை எரித்து இன்றைக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றோம். அவர் இந்த விமர்சனத்தை தொடர்வானால் அவர் செல்லும் இடமெல்லாம் இந்த மிகப்பெரிய கண்டனங்கள் இயலும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தோடு அண்ணாமலை தனது விமர்சனங்களை எங்கள் பொதுச் செயலாளர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையேல் அவர் செல்லும் இடம் அனைத்து இடங்களிலும் போராட்டம் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.